I am Dr. Kavitha. I am a psychologist and acupuncturist. இன்னைக்கு நான் காட்ட போறது வந்து ஒரு முத்ரா தான். முத்ரான்னு சொல்றது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்மளோட பஞ்சபூத தத்துவத்தின் மேலே தான் முத்ராஸும் கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது நம்மளோட ஹேண்டில் வந்து பஞ்சபூதம்னு சொல்றது ஃபைவ் எலிமெண்ட்ஸ், அது நம்மளோட ஃபிங்கர்ஸில் இருக்கு. ஸோ அந்த நர்வ் வெண்டிங் அது கனெக்ஷன் தான் நம்மளோட முத்ராஸும். ஸோ அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டும் ஒரு ஃபைவ் எலிமெண்ட்ஸ் மெத்தேட்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இதில் நான் சொல்கிறது வந்து சகஜ சங்கு முத்ரான்னு சொல்லிட்டு, இந்த முத்ராவோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பயல்ஸ், பயல்ஸ்னால் ஹெமரோய்ட்ஸ், நமக்கு வந்து அந்த இடத்துல அதாவது ஆனஸ் மோஷன் பாஸ் பண்ண இடத்துல வந்து ஸ்வெல்லிங்கு, இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, மோஷன் பாஸ் பண்ணும்போது ப்ளீடிங் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து டிஸ்க் பல்ஜாக இருக்குது, நம்மளோட டிஸ்க் வந்து ஸ்லிப்பாக இருக்குது. டிஸ்க்னால் நம்மளோட ஸ்பைனல் கோடு இருக்குல்ல, முதுகெலும்பு. ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியாது, ரொம்ப பெயினாக இருக்கும், நல்லா குனிய முடியாது, அப்போ பெயினாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் இந்த முத்ரா நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும். இன்னொன்று வந்து நமக்கு ஸ்பீச் டிஃபிகல்ட்டி இருக்கும் இல்லையா, அதாவது ஸ்டாமரிங்னு சொல்லுவோம்ல, திக்குவான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியலை, இல்லைன்னா பேசும்போது டிஃபிகல்ட்டி இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் இந்த முத்ராஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நமக்கு ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இன்டைஜஷன் இருக்கலாம், கேஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், ப்ளோட்டிங் இருக்கலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் நான் சொன்னேன், இந்த இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த முத்ரா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் 45 minutes டோட்டலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அட் ஏ டைம் அந்த 45 minutes உங்களுக்கு பண்ணது கஷ்டமாக இருந்தால் அதை நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட்னா ஒரு 10-15 minutes மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ, அதாவது முத்ராஸ் வந்து ஹாஃப் ஆன் அவர் கேப்பு போட்டு பண்ணணும். இப்போ நம்ம 10 நிமிஷம் பண்ணியாச்சு, இன்னொரு 5 நிமிஷம் கழிஞ்சு திருப்பி பண்ணுறதோ அப்படி கிடையாது. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 hour, ஹாஃப் ஆன் அவர் கேப்பு போட்டுட்டு திருப்பி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்று ஐதர் 45 minutes கண்டினியூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் அதை டிவைட் பண்ணி எப்படி வேணாமலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோ டைம் இல்லை, ஒரு வாட்டி தான் பண்ண முடிஞ்சதுனாலும் நீங்கள் அட்லீஸ்ட் 5-10 minutes பண்ணாலே உங்களுக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கும். இந்த முத்ராஸ் வந்து ரெகுலராக 15 days பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் 1 week இல்லைன்னா 2 week கூட நீங்கள் கேப்பு போட்டுக்கலாம். கேப்பு போட்டுட்டு திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள், உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண வரைக்கும் நீங்கள் பண்ண போதும், அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம். இந்த சகஜ சங்க முத்ரான்னு சொல்கிறது பண்ணது வந்து ஒன்று வஜ்ராசனத்தில் உட்காந்து பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம எந்த முத்ரா பண்ணாலும் நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்காரணும், கால் மடக்கி வச்சு உட்காந்து பண்ணது பெட்டர். பட் இல்லை முடியலை அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம சேரில் உட்காரோம் இல்லையா, ஆஃபீஸில் உட்காந்து நீங்கள் பண்ணிக்கலாம், ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து பண்ணிக்கலாம். ஸோ உட்கார பொசிஷன் வந்து நீங்கள் எப்போ உட்காந்தாலும் அந்த பின்னாடி முழு எலும்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அந்த மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு உடனே பண்ணாதீங்க, ஒரு 1/2 hour கேப்பு போட்டுட்டு பண்ணுங்கள். சாப்பாடுக்கும் முத்ராஸ் பண்ணதுக்கும் ஒரு 1/2 hour கேப்பு போட்டுட்டு பண்ணுங்கள். எல்லா ஃபிங்கர்ஸுமே இப்படி க்ரோஸ் பண்ணிக்கோங்க, இப்படி இப்படி டைட் பண்ணிக்கோங்க. நம்மளோட தம்பு இருக்குல்ல, தம்பு நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை 2 thumbs ப்ரெஷர் கொடுக்கணும். மற்ற எல்லா ஃபிங்கரும் இப்படி ஹோல்டாக இருக்கும், பட் இந்த தம்பு இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி. ஸோ இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே க்ரோஸ் ஆகிருக்கும். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குல்ல ஃபஸ்ட்டு, இந்த இடத்துல நீங்கள் உங்களோட தம்பு ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும். இது உங்களோட பெல்லி பட்டனில், அதாவது லோவர் அப்டோம் பெல்லி பட்டன் இருக்குல்ல, நம்மளோட அம்பிளிகஸ் அந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும். ஓகேவா, ஸ்ட்ரைட்டாக உட்காந்து இந்த மாதிரி இந்த இடத்துல உட்காந்து அதுக்கப்புறம் மூச்சு எடுத்து ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 minutes இருக்கட்டும், 10 minutes இருக்கட்டும், 15 minutes இருக்கட்டும், இல்லை 45 minutes அட் ஏ டைம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது 15 days ரெகுலராக பண்ணிவிட்டு ஒரு கேப்பு போட்டுட்டு திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண வரைக்கும் நீங்கள் இந்த முத்ராஸ் யூஸ் பண்ணிக்கலாம். முத்ராஸும் அக்யூபஷர் பாயிண்ட் எல்லாமே வந்து முத்ராஸில் ஏதாவது சைட் எஃபெக்ட் யாரும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயம் நான் மென்ஷன் பண்ணிப்பேன். அதர்வைஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க இதை ரெகுலராக பண்ணிக்கலாம். ரெகுலராக பண்ணுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி
பயல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஃபுட்டு ஃபைபர் கண்டென்ட்ஸ் ஃபுட் எல்லாம் சாப்பிட கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பாருங்கள். ஸ்டாமருங்க இருக்கவங்க நானே வீடியோ போட்டிருக்கேன், அதில் சொன்ன கைடன்ஸோடு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய கிளினிக் வந்து சென்னையில் வெஸ்ட் சைதாப்பேட்டில் இருக்குது. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம அவைலபிள் இருக்குது, அக்யூபஞ்சர், காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர், கப்பிங் தெரப்பி, அதே மாதிரி எஸ்டிடி, எஸ்டிஐ, பேலனைட்டிஸ், ஃபைமோசிஸ், இதுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் இருக்குது. சைக்காலஜிக்கலான மென்டல் இஷ்யூஸ் இருக்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஆன்லைன்லேயே உங்களுக்கு கன்சல்டேஷன் அண்ட் கவுன்சிலிங் இருக்குது. மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.